ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான காரசாரமான காளான் பிரியாணி தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஸ்பெஷலானதுங்க, ஏன்னா டேஸ்ட்டும் சுவையும் அவ்வளோ அபாரமாக இருக்குங்க. ஸோ வாங்க, இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ இந்த காளான் பிரியாணி பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு காளான் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேவைக்கேற்ற கொத்தமல்லி புதினா, அதுக்கப்புறம் வந்து தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தக்காளி வந்து நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நெய் அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவங்கம், பட்டை, ஏலக்காய் இது ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேவைக்கேற்ப தயிர் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரைஸ் நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. காளான் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து ஹாட் வாட்டரில் போட்டு அந்த மேலே இருக்கிற அந்த பல்பெல்லாம் எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து ஹாட் வாட்டர் ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து பாஸ்மதி ரைஸை ஒரு அரைக்கால் எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு 200 கிராம்னு சொல்லலாம் நம்ம, அந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு குக்கரை எடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே அளவு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஹீட் ஆகிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எடுத்து வச்ச ரெண்டு லவங்கம், பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் நம்ம. இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வளர பிள்ளைங்களுக்கு தேவையான போஷாக்கு இதில் இருக்குங்க. விட்டமின், மினரல்ஸ், அதுக்கப்புறம் கால்சியம் அதிகமாக இருக்குது இந்த காளானில். ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நீங்கள் செய்து கொடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணால் அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பாதி வெங்காயம் இதில் ஆட் பண்ணி இது நல்லா ப்ரௌன் கலரை வரட்டும். அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற வெங்காயம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது கொஞ்சம் வந்து ப்ரௌனிஷாக வந்து மாறட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி ஐட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வந்து செக்கச்சவப்பாக வந்து வதக்கணும். அது அப்புறம் தான் அப்போந்தான் வந்து நமக்கு அந்த கலரை வந்து கரெக்டாக கிடைக்குங்க. ஸோ அந்த பிரியாணி கலரு. ஸோ இப்போ இதில் வந்து நான் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக காளான் வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காளான் வந்து நம்ம கொண்டுட்டு வந்து நம்ம கட் பண்ணுறப்போ நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அது கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ அதனால வந்து நம்ம ப்ராப்பராக அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சில பேருக்கு இது வந்து செட் ஆகாது, செட் ஆகலன்னா அவங்க அவாய்ட் பண்ணிக்குங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து மீதி இருக்கிற அந்த 50% இருக்கிற அந்த வெங்காயத்தை இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணி இதில் தேவைக்கிறப்ப காரம் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி கொஞ்சம் கார சரமாக இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் காரம் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் போட்ட காரம் எனக்கு பத்தல. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணாங்க சில்லி பவுடரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை பொருள் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கப் தயிர் தான் ஆட் பண்ணாங்க. அந்த ஹட்சன் ஆரோக்கியா வரும்ல, அதில் ஒரு 1/4 கப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி வர போடுறோம். நம்ம பண்ணுற அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா உப்புலேருந்து புளிப்புலேருந்து எல்லாமே ஈக்குவலாக கரெக்டாக இருக்கணும், காம்பினேஷன். ஸோ அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் இதில் வந்து கட் பண்ண வச்ச இந்த தக்காளியும் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேங்க. என்னோடய சேனல் வந்து நிறையா பிரியாணி ஐட்டம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஹைதராபாதி தம் பிரியாணி, வடி பிரியாணின்னு சொல்லி இது வந்து குக்கரில் வந்து நம்ம செய்கிறோம், வந்து குயிக்காக செஞ்சிடலாங்க. ஒரு 20 மினிட்லேயே நமக்கு இந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். 10 மினிட் பார்த்திங்கன்னா கட்டிங்க்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். 10 மினிட் இது வந்து ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஈக்குவலாக பார்த்திங்கன்னா 20 மினிட்லேருந்து 21 மினிட் வரைக்கும் இந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா வந்து தக்காளி அதெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் கொழஞ்சி வெந்துட்டு வருது பாருங்கள். இந்த டைமில் வந்து 2 பச்சை மிளகாய் இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இன்னும் 2 கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் 1/2 கால் வந்ததுங்க. அதுக்கு 2/2 கால் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம போடணும். ஏன்னா வந்து நம்ம போட்ட அந்த தக்காளி அந்த இதில் இருக்கிற அந்த வாட்டர் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக 1:2 அந்த மாதிரி இஸ்ல போட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வந்து கொதிக்கிறதுக்கு விடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா வந்து கம்பைன் அடித்து நம்ம போட்ட அந்த வாட்டரோட. ஸோ இப்போ வந்து நான் வந்து 2-3 தடவை க்ளீன் பண்ணி வச்சா ரைஸை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வாட்டர் கூட கொஞ்சம் தண்ணி கூட இல்லாமல் நல்லா இந்த மாதிரி
மாதிரி வந்து ஸ்ட்ரைன் பண்ணிவிடுங்க. நீங்கள் வடித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அரிசி ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அரிசியில் நீங்கள் வந்து மெயினாக வாட்டர் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அரிசி வந்து நல்லா கழுவி அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் இல்லாமல் வந்து இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ்ங்கிறதுனால கொஞ்சம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் அரிசி ஃபுல்லாக இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலர் எதுவும் இதில் வந்து ஆட் பண்ணலைங்க. நான் போட்ட தக்காளியோ அதுக்கப்புறம் வந்து நான் போட்ட அந்த சில்லி பவுடர்லேயும் எனக்கு வந்து கலர் வந்துடுச்சு. தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு காரம் அதுக்கப்புறம் உப்பு அது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ மூடி மூடிடலாம் நம்ம. எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக கரெக்டாக இருக்குங்க. ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் நீங்கள் வந்து நல்லா ஹையில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், மணக்க மணக்க சூப்பராக நம்மளோட பிரியாணி வந்து ரெடியாகி வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து வெயிட் எடுத்துடலாம் நம்ம. நல்லா வந்து அந்த இதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக நல்லா கமகமன்னு காரசாரமான காளான் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கட்டி கொடுக்கலாம், அல்லது வந்து மத்தியானம் லஞ்ச் டைம்லேயும் நீங்கள் வந்து நாமளும் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப இனிமையாக டேஸ்டியான சூப்பரான கலர்ஃபுல்லான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அது 20 மினிட்லேயும் இந்த பிரியாணி நம்ம வந்து செய்திடலாமுங்க. ஸோ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் காளான் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரியாணி செய்யுங்க. நீங்கள் நான்வெஜ் அதாவது வந்து வெஜ் சாப்பிட்றவங்க இருந்தால் கூட இந்த காளான் பிரியாணி ஸோ சூப்பரான காரசாரமான காளான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சர்மி கிச்சன் 7Sக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்பாக்ஸில் வரும். தேங்க்யூ.